ஆரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு நம்பிக்கையின் கீழ்ப்படிதல். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு முதலில் நாம் கடவுளை நம்ப வேண்டும். அதன் பிறகு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். நம்பிக்கையின் கீழ்ப்படிதல் கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு முறைதான். அது கடவுளோடு நம்மை இணைக்க வழிவகுக்கின்றது. கடவுளுக்குள் நாம் வளருவதற்கு அது ஊன்றுகோலாய் இருக்கின்றது. கடவுள் மீது நம்பிக்கை என்பது நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதி, நம் கண்களுக்கு தெரியாதவைகளை ஐயமின்றி நம்புவதாகும். இப்படிப்பட்ட நம்பிக்கையால் நாம் கடவுளிடத்திலிருந்து நற்சான்றை பெற முடியும். எனக்கன்பானவர்களே, கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்பிக்கை முதன்மை பெறுகின்றது. அவருடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளிடத்திலே ஆழமான நம்பிக்கையும் தாழ்மையான கீழ்ப்படிதலும் கொண்டிருந்தால் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய திரு அருள் பெற்று வெற்றி கொள்ள முடியும். கடவுள் அதற்கு துணை செய்கின்றார். நம்பிக்கையின் பலன். எபிரேயர் 11:8 இப்படி சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் அவர்களை கடவுள் முதன் முதலாக அழைக்கும் போது கடவுள் சொல்லுகின்ற இடத்திற்கு அவர் புறப்பட்டு சென்றார். அது எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியாமல் இருந்தும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பழக்கமில்லாத மக்களிடத்திலே அந்நியர் போல குடியேறி கடவுளுடைய நம்பிக்கையால் அங்கே வாழ்ந்தார். அவருக்கு 100 ஆன பின்பும் அவருடைய மனைவி சாரால் அவர்களுக்கு கருவுற இயலாத நிலையிலும் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையால் ஈசாக்கு என்ற மகனை பெற்றார். அவருடைய நம்பிக்கையால் திரளான விண்மீன்கள் போலவும் கடற்கரை எண்ணற்ற மணல்களை போலவும் அவருடைய சந்ததி பெருகி தழைத்தோங்கியது. எனக்கன்பானவர்களே, என்னை நம்புகிறவன் என்னை அனுப்பிய என் தந்தையாகிய கடவுளை நம்புகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆபிரகாம் அவர்கள் போலவே கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொள்கின்ற மக்கள் பாக்கியவான்கள். உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கடவுளிடத்திலே வைக்கும்போது அவர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கேட்கும்பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு 2:17-18 இப்படி சொல்கிறது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவரிடத்தில் சுகம் பெற்றுக் கொள்வதற்காக பல மனிதர்கள் அவரை தேடி வந்தார்கள். அவரும் தேவையுள்ளவர்களை தேடிச் சென்று சுகமாக்கினார். அப்பொழுதெல்லாம் அவருடைய நம்பிக்கையை அவர் கேட்டு அறிந்தார். யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ அப்படிப்பட்டவரிடத்திலே உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நம்புவதன் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகின்ற தடைகள், நயவஞ்சகர்களால் வருகின்ற தீங்குகள், நம்மை பின்னுக்கு தள்ளுகின்ற சூழ்ச்சியான வலைகள், இவைகளிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டுமென்றால் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்ப வேண்டும். பிசாசனுடைய சோதனைகள், கூடவே இருந்து தீங்கு செய்யும் மனிதர்கள், இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கடவுளுடைய துணையோடு அவர்களை விலக்கி வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கடவுள் மீது முழுதான நம்பிக்கை அவசியமாகின்றது. அவருடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அவசியமாகிறது. எனக்கன்பானவர்களே, கடவுளை நம்புவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளின் செயல். எபேசியர் 2:8-9 எப்படி சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல,
இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. தம்மை உறுதியாய் நம்புகின்ற பிள்ளைகளை கடவுள் தமது கிருபையினால் ரட்சித்துக் கொள்கின்றார். இது கடவுள் நமக்கு தரும் மாபெரும் பரிசு. அந்த கிருபை நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலம் கிடைக்கிறது. தந்தையாகிய கடவுள் தம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உலக மக்களின் பாவங்களை அவர் மீது சுமர்த்தி அவரை சிலுவையில் பலியாக கொடுத்தபடியினால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலமாக கடவுளுடைய கிருபை நமக்கு கிடைக்கின்றது. யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்த்து தமக்குரிய ரட்சிப்பு அதன் மூலம் கிடைக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபையினால் பாதுகாக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இந்த பாக்கியம் தந்தையாய கடவுள் தமது சாயலிலே இந்த உலகத்தில் படைத்த மக்களுக்காக செய்த மாபெரும் செயல். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை தமது அன்பின் கரத்தினால் அணைத்து கொண்டு தமது கிருபையால் மூடி பாதுகாத்துக் கொள்கிறார். ரோமர் 1:17 இப்படி சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அபகூக் என்ற தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறார், எதிரி கொப்பளிக்கின்றான், அவனுடைய ஆசைகள் நேர்மையானதல்ல, ஆனால் நீதிமான் நம்பிக்கையால் வாழ்வான். கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கையால் உண்டாகும் தெய்வ நீதி இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியால் வெளிப்படுத்தப்படுகிறது. தூய பவுலடிகளார் அவர்கள் இப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். யாரெல்லாம் அந்த நற்செய்தியை நம்புகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அது கடவுள் அருளும் பலனா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் தம்மை நம்புகிற மக்களுக்கு பலன் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்னவென்றால், கடவுள் தமது திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களின் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதன் மூலம் மீட்பு கிடைக்கின்றது. அவர் மரித்தார், ஆனாலும் உயிர்த்தெழுந்தார். இன்றும் கடவுளுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். யாரும் அறியாத நேரத்திலே நீதிபதியாக இந்த உலகத்திற்கு வருவார். அப்பொழுது யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அவரோடு கூட தந்தையாய கடவுளை சென்று அடைவார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. கிறிஸ்துவின் நற்செய்தியை நம்புகிற மக்கள் அதன் மூலம் விண்ணுலக பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். திருவார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அப்போஸ்தல நடபடிகள் 6:7 இப்படி சொல்கிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசிரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு விண்ணுலகத்திற்கு சென்றார். அப்போது அவருடைய சீடர்கள் தூய ஆவியானவருடைய அற்பொழிவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி அற்பொழிவை பெற்ற பின்பு தைரியமாக இயேசு கிறிஸ்துவே கடவுள் என்பதை மக்களுக்கு பரப்புரை செய்தார்கள். அதை கேட்ட மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனதிலே குத்தப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவின் அண்டையில் வந்து சேர்ந்தார்கள். இப்படிப்பட்ட பரப்புரை அந்நாட்களிலே பெருகிற்று. அநேக மக்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக மாறினார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், என் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பார்கள் என்றார். அதுபோலவே பலர் ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நம்பி அவருடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய திருவார்த்தை வல்லமை நிறைந்தது. அதை கேட்பவருடைய மனதிலே சென்று பாவ அழுக்குகளை நீக்கி மனம் மாறி ஆண்டவரிடத்திலே வருவதற்கு ஊக்குவிக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் உண்மையாகவே அவருடைய திருவார்த்தையில் பிரியமாய் இருந்து அதை தினந்தோறும் படித்து தங்கள் வாழ்க்கையில் கை கொள்வார்கள். 1 பேதுரு 1:21-22 வசனங்கள் இப்படி சொல்கிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கடவுள். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தந்தையா கடவுளிடத்திலே நாம் அதிக அன்பு வைப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தேறியது. நீங்கள் அழிவில்லாத விதையினாலே
மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவித்து வருகின்ற கடவுளுடைய திருவார்த்தையே அந்த அழிவில்லாத விதை. எனவே கடவுளுக்கு பயந்து நாம் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கடவுளின் திருவார்த்தை சொல்கிறது. நாம் கடவுளுக்கு பயந்து நாம் கடவுளை நம்பி கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் கடவுளுடைய வார்த்தையின்படி நம்மை போன்ற மனிதர்களிடத்திலே அன்பு காட்டுவோம், வெறுப்பு விருப்பு இல்லாமல் நடந்து கொள்வோம். ஏனென்றால் கடவுள் அனைவரையும் அவருடைய சாயலிலே படைத்திருக்கின்றார். கடவுளுடைய பார்வையிலே அனைவரும் சமமானவர்கள். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பது போல நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகிற்கு நம்முடைய சாட்சியின் மூலமாக எடுத்துரைப்போம், பறைசாற்றுவோம். நம்பி வந்தேன் மேசியா நான், நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் பொறுவனே தம்பமே தருவனே வருதாவிது குமார குரு பரமனு வேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. என் பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமைத்தீர் அதினாலம் மிகம் போனதிரு திருவாடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உம்முடைய திருக்குமாரனாய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுக்காக அவர் சிலுவையிலே பலியானதனால் நாங்கள் இன்று மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கையாய் இருந்து கீழ்ப்படிந்து நடக்க நீர் அருளிய திருவார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நான் உம்மை நம்புவது மாத்திரமல்ல அந்த நம்பிக்கையில் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கரம் பிடித்து பாதுகாத்துக் கொள்ளும். யாரெல்லாம் கடவுளை நம்பினதனால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினால் துன்பங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் அளித்து உம்முடைய தெய்வீக மன அமைதியை நல்கி பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்துவின் அண்டையிலே சிலுவையை நோக்கி பார்த்து யாரெல்லாம் மனம் திரும்பி வர மனதாரிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பாவக்குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் செய்யும். எல்லாம் வல்ல உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் படிந்த தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை வையுங்கள். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.